இது ஒரு கண்டினியூஸான ஸ்டோரி. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை யாரும் பார்க்காம இருந்தா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், தெளிவாகவும் புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் மோட்டிவேஷனுக்காகவும் தான் இந்த தேங்க்ஸ். சரி வாங்க, இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் சீன் கேஸ்டல் பிளாக்கு வருது. ஜான் ஸ்னோ தன்னோட உடைமைகள் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹிட் அவன் கிட்ட, நானும் அவன் கூட நார்த்துக்கு வந்திருந்தேன், அங்க என்ன இருந்ததுன்னு நீயும் பார்த்த நானும் பார்த்தேன், இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க வரப்போது, இது தெரிஞ்சும் நீ இங்க இருந்து போறது சரியில்லைன்னு சொல்றான். அப்ப வெளியாட்கள் யாரோ உள்ள வர்றதுனால ஹார்ன் அடிக்கிறாங்க. சான்சா, லேடி பிரெயின், போட்ரிக் இவங்க எல்லாரும் தான் கேஸ்டல் பிளாக்கு வந்திருக்காங்க. சான்சா ஜான் ஸ்னோ எங்கன்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரோட முகத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு ஜான் ஸ்னோவும் வெளியே வந்துடுறான். சான்சாவும் ஜான் ஸ்னோவும் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சான்சாவும் ஜான் ஸ்னோவும் பேசிக்கிறாங்க. சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அதிகமா பேசிக்கிறவே மாட்டாங்க. இப்ப அந்த நினைவுகளை பத்தி எல்லாம் பேசி சிரிச்சுக்கிறாங்க. நீ எங்க போக போறன்னு சான்சா கேட்க, நீயுன்னு சொல்லாத, நாமன்னு சொல்லு. நீ என் கூட தான் இருக்க போற, நான் உன்னை பத்திரமா பாத்துக்க போறேன், அப்படி மட்டும் நான் செய்யலன்னா அப்பாவோட ஆவி கண்டிப்பா என்ன கொன்னுடும்னு சொல்றான். சான்சா சிரிச்சுக்கிட்டே, சரி நாம எங்க போக போறோம்னு கேட்க ஜான் ஸ்னோ அதுக்கு தெரியலன்னு சொல்றான். சான்சா அதுக்கு, நாம போறதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்கு, நம்மளோட வீடு. விண்டர்ஃபில்ல திரும்ப நம்ம கைப்பற்றணும்னு சொல்றான் ஜான் ஸ்னோ. என்கிட்ட ஆர்மி எதுவும் இல்லன்னு சொல்ல சான்சா அதுக்கு, அதான் வைல்டிங்ஸ் இருக்காங்களேன்னு சொல்றப்ப ஜான் ஸ்னோ அதுக்கு, இது ஒண்ணும் வைல்டிங்ஸோட சண்டை கிடையாது, அவங்க எனக்காக சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்றான். சான்சா அதுக்கு, இப்ப விண்டர்ஃபில்ல போல்டன்ஸோட ஆட்கள் தான் இருக்காங்க, அவங்களோட ஆட்சியில நார்த்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா, ராம்சேவால கண்டிப்பா வைல்டிங்ஸுக்கும் ஆபத்து வரும், என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம், அதை இப்பயே செய்யலாம்னு தான் நான் சொல்றேன்னு சான்சா சொல்ல, உனக்கு தெரியாது சான்சா, வைல்டிங்ஸோட சண்டை போட்டுட்டேன், ஒயிட் வாக்கர்ஸோட சண்டை போட்டுட்டேன், என் சக நைட் வாட்ச் வீரர்கள் கூடயும் சண்டை போட்டுட்டேன், நான் சண்டை போட்டு வெறுத்து போயிட்டேன், செத்து பொழைச்சு திரும்ப வந்திருக்கேன், பிராண விட சின்ன வயசு பையனை தூக்குல போட்டிருக்கேன், என்னால இதுக்கு மேல போராட முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு ஜான் ஸ்னோ சொல்றான். சான்சா அதுக்கு, விண்டர்ஃபில் நம்மளோட இடம், நம்மளோட வீடு, நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி நானே போய் தனியா சண்டை போடுவேன்னு சொல்றா. அடுத்த சீன்ல டேவோஸும் மெலிசாண்ட்ரேவும் பேசிக்கிறாங்க. டேவோஸ் மெலிசாண்ட்ரே கிட்ட, நீங்க எங்கேயே இருக்க போறீங்களான்னு கேட்க மெலிசாண்ட்ரே அதுக்கு, ஜான் ஸ்னோ எங்க இருக்கானோ அங்கதான் நான் இருப்பேன், லார்ட் ஆஃப் த லைட் எனக்கு காட்டுன ஆள் அவன் தான் சொல்றா. அடுத்ததா டேவோஸ் ஸ்டானிஷ பத்தி கேக்குறாரு. மெலிசாண்ட்ரே எதுவும் பேசாம வந்துடுறா. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்க அந்த இடத்துக்கு லேடி பிரெயின் வர்றா. நான் அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன், ஸ்டானிஷோட ஆர்மி தோத்துடுச்சு, அது மட்டும் இல்லாம நான் தான் ஸ்டானிஷ கொன்னேன், நான் ரென்லி பராக்தியனோட கிங்ஸ் கார்டு, பிளட் மேஜிக் மூலமா நீ தான் ரென்லிய கொன்னையான்னு கேட்க ஸ்டானிஷ் ஆமான்னு ஒத்துக்கிட்டான், அதனால நான் தான் அவனை கொன்னேன்னு மெலிசாண்ட்ரேவை பார்த்து மறைச்சுக்கிட்டே சொல்றா. டேவோஸ் அதுக்கு, அதெல்லாம் பழைய விஷயம்னு சொல்றாரு. லேடி பிரெயின் அதுக்கு, பழைய விஷயங்கிறதுனால நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது, மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு லேடி பிரெயினும் அங்கிருந்து போறா, மெலிசாண்ட்ரேவும் அங்கிருந்து கிளம்புறா. அடுத்த சீன்ல ராபின காட்டுறாங்க. அவன் வில்லம்பு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றத விட காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு லார்டு வெயிலிஷ் வர்றாரு. ராபின் ஓடி போய் லார்டு வெயிலிஷ கட்டி பிடிச்சிக்கிறான். அவர் ராபின நலம் விசாரிச்சுட்டு அவனுக்கு ஒரு பறவையை கிஃப்டா கொடுக்கறாரு. அந்த இடத்துல லார்டு ராய்ஸும் இருக்காரு. அவர் பெயிலிஷ் கிட்ட, நீ சான்சாவை உன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறதா தானே சொன்ன, ஆனா நீ போல்டன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிருக்க, ராம்சேவுக்கும் சான்சாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, நீ அவளை அங்க வித்துட்டேன்னு சொல்றாரு. சான்சா என் கூட தான் இருக்காங்கிற விஷயம், அவ என் கூட எங்க பயணம் பண்றாங்கிற விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லா பயணத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்க பயணத்தப்ப போல்டன்ஸோட ஆட்கள் எங்களை சுத்தி வளைச்சாங்க, சான்சாவை என்கிட்ட இருந்து கடத்திட்டு போயிட்டாங்க, நீங்க தான் அவங்களுக்கு தகவல் கொடுத்தீங்களான்ற மாதிரி லார்டு பெயிலிஷ் கேக்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி வருது. அப்ப லார்டு பெயிலிஷ், ராஜாவை வச்சுட்டு நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை, எதுவா இருந்தாலும் அவரே முடிவு பண்ணட்டும்னு சொல்றாரு. ராபின் லார்டு பெயிலிஷ் கிட்ட, இப்ப என்ன இவரை மூண்டோர் வழியா வெளியே தூக்கி போட்டுடலாமான்னு கேட்க சுத்தி இருக்கிற காவலர்கள் எல்லாம் லார்டு ராய்ஸ பிடிக்க வர மாதிரி ரெடி ஆகுறாங்க. லார்டு ராய்ஸ் உடனே பயந்து போய் ராபின் கிட்ட கெஞ்சுற மாதிரி பேசுறாரு. நான் உங்க வம்சத்துக்கே உண்மையா இருந்திருக்கேன், நேர்மையா இருந்திருக்கேன், நீங்க என்ன நம்பலாம்னு சொல்றாரு. ராபின் லார்டு பெயிலிஷ் கிட்ட, இவனை நம்பலாமான்னு கேட்க பெயிலிஷ் அதுக்கு, எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்களுக்கு உண்மையா தான் இருந்திருக்காங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவோம் சொல்றாரு. அதை தொடர்ந்து லார்டு பெயிலிஷ் பேசும்போது, சான்சா விண்டர்ஃபில்ல இருந்து தப்பிச்சுட்டா, அவளோட உயிருக்கு போல்டன்ஸால ஆபத்து இருக்கு, நம்ம தான் உதவி பண்ணணும்னு சொல்றாரு. ராபின் அதுக்கு, என்னதான் இருந்தாலும் சான்சா என்னோட கசின், நம்ம அவளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றான். பெயிலிஷ் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த திட்டத்துப்படி இப்ப எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த சீன் மெரின் நேரத்துக்கு வருது. டெரியன் மாஸ்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கான். மாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. மிசாண்டே டெரியன் கிட்ட, அவங்க யாரும் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது, இந்த மீட்டிங் வேஸ்ட் தான் சொல்றா. டெரியன் அதுக்கு, நமக்கு சமாதானம் தான் முக்கியம்,
சமாதானங்கிற விஷயத்த நம்ம எதிரிகள் கூட தான் பயன்படுத்த முடியும், நண்பர்கள் கூட கிடையாதுன்னு சொல்றான். அடுத்ததா மீட்டிங் நடக்குது. மாஸ்டர் சார்பா பேச வந்தவங்க டெரியன் கிட்ட, டெனேரியஸ் அவ கூட இருக்கிற டிராகன்கள் இங்க இருக்கிற படைகள் எல்லாருமே இங்க இருந்து போகணும்னு சொல்றாங்க. டெரியன் அதுக்கு நாங்க இங்கேயே இருக்க போறது கிடையாது, நாங்க விஸ்ட்ரோஸுக்கு போவோம்னு சொல்றான். டெனேரியஸ் கிட்ட ஆல்ரெடி பேசின மாஸ்டர் டெரியன் கிட்ட, நான் டெனேரியஸ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவளுக்கு கப்பல்கள் தரேன்னு சொன்னேன், ஆனா அவ அதை ஏத்துக்கலன்னு சொல்றான். மிஸ்ஸாண்டியதுக்கு டெனேரியஸுக்கு அடிமைத்தனம் பிடிக்காதுன்னு சொல்றா. அதுக்கு அவங்க அடிமைத்தனங்கிறதும் இங்க இருக்கிற கலாச்சாரத்துல ஒண்ணுதான், அதனாலதான் இவ்வளவு செல்வங்கள் இருக்குன்னு சொல்ல, டெரியன் அதுக்கு வெஸ்ட்ரோஸ்ல அடிமைத்தனம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துலதான் நானும் இருந்தேன், உங்களை விட பணக்காரனாவே இருந்தேன். நான் உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் கொடுக்கறேன், மெரின் சிட்டியை தவிர மீதி இருக்கிற இடங்கள்ல அடிமைத்தனம் தொடரலாம். உடனே அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியாது, அதனால உங்களுக்கு 7 வருஷம் டைம் கொடுக்கறோம். அந்த 7 வருஷத்துக்குள்ள அடிமைத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்கன்னு சொல்றான். கிரேவாமுக்கும் மிஸ்ஸாண்டேவுக்கும் டெரியன் இப்படி பேசுறது பிடிக்கவே இல்ல, மாஸ்டர்ஸும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. இவங்க இப்படி மாஸ்டர்ஸ் கூட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்ததா அடிமை கூட்டத்துல இருக்கிற ஆட்கள் பாத்துறாங்க. அவங்க டெரியன் கிட்ட, எங்களை அடிமைப்படுத்தின ஆட்கள் கிட்டே நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, டெரியன் அதுக்கு, இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பேச வர்றான், ஆனா அவனை பேசவே விட மாட்டாங்க. நீங்க பேசாதீங்க, நீங்க புது ஆள் வெளியாள், நீங்க சொல்ற எதையுமே நாங்க கேட்க மாட்டோம். கிரேவாமும் மிஸ்ஸாண்டேவும் சொல்லட்டும்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் டெரியனுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க. மிஸ்ஸாண்டே அங்க இருக்கிறவங்க கிட்ட, சமாதானத்தை நம்ம எதிரிகள் கூட தான் பண்ணிக்க முடியும், நண்பர்கள் கூட கிடையாதுன்னு சொல்றா. அடுத்ததா டெரியன், மிஸ்ஸாண்டே, கிரேவாம் மூணு பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டெரியனோட முடிவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. டெரியன் அதுக்கு, அடிமைத்தனம் எவ்வளவு மோசமான ஆபத்தான விஷயமோ அதே மாதிரி தான் போறோம், அந்த போற தடுக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன்னு டெரியன் சொல்றான். கிரேவாம் அதுக்கு, உனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியல, என்ன பாரு, அவங்க கண்ணுக்கு நான் ஒரு ஆயுதமா தான் தெரியுவேன். மிஸ்ஸாண்டே, அவளை அவங்க ஒரு விபச்சாரியா தான் பாப்பாங்க, அவங்களோட பார்வை எந்த காலத்திலயும் மாறாது, அவங்கள நம்புறது வேஸ்ட்னு சொல்றான். அடுத்த சீன் வேஸ்ட் அத்ராக்கிக்கு வருது. டேரியோவும் சர்ஜோராவும் அங்க வந்து சேர்றாங்க. இந்த இடத்துலதான் டெனேரியஸ் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க தூரமா இருந்து மொத்த நகரத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வியாபாரிகள் போல உள்ள போகலாம்னு சர்ஜோரா சொல்றாரு. அவர் தன்னோட ஆயுதங்கள், டேரியோட ஆயுதம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா வியாபாரின்னு சொல்லிட்டு கையில ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். டேரியோ தன்னோட ஃபேவரட்டான கத்தியை கொடுக்க மனசு இல்லாம அதுக்கு மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சர்ஜோரா அந்த கத்தியை வாங்க வர்றாரு. கிரேஸ்கல் நோயினால அவருக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பை டேரியோ பாத்துறான். சர்ஜோரா அதை மறைச்சுக்கிட்டு, பயப்படாத, நான் உன்னை தொடமாட்டேன்னு சொல்றாரு. டேரியோ அந்த கத்தியை கொடுக்காம, இது என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிடுறான். அடுத்ததா நைட் ஆகுது, அவங்க டத்ராக்கிகள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரு கண்ணுலயும் படாம போயிடலான்னு பார்த்தா ரெண்டு பேருக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒருத்தன் ஆட்களை கூப்பிடுறதுக்காக அங்கிருந்து ஓடுறான், டேரியோ அவனை ஃபாலோ பண்ணி ஓடுறான். இன்னொருத்தன் சர்ஜோரா கூட சண்டை போடுறான், சர்ஜோரா நல்லா அடி வாங்குறாரு. டேரியோ துரத்திட்டு போனவனை சாகடிச்சிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றான். சர்ஜோரா நல்லா அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப டேரியோ கத்தியை வச்சு குத்தி அவரை காப்பாத்துறான். அடுத்த சீன்ல டெனேரியஸை காட்டுறாங்க. டெனேரியஸ் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வர்றான். அவ கூடயே ஒரு பொண்ணு வர்றா. அந்த பொண்ணு 16 வயசுலயே தன்னோட கணவனை இழந்து அந்த இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டவ. அவ டெனேரியஸ் கிட்ட நல்லா பேசுறா. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் டேரியோ டக்குன்னு அந்த பொண்ணோட வாயை பொத்தி கழுத்துல கத்திய வைக்கிறான். டெனேரியஸ் அவளை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்றாரு. சர்ஜோரா வாங்க இங்க இருந்து போகலாம்னு சொல்ல, நம்ம இங்க இருந்து போனாலும் ஈஸியா அவங்க கிட்ட மாட்டிக்குவோம்னு டெனேரியஸ் சொல்றா. நம்ம முயற்சியாவது பண்ணலாம்னு சர்ஜோரா சொல்ல, டெனேரியஸ் அதுக்கு, என்கிட்ட தப்பிச்சு போறதை விட மிகப்பெரிய பிளான் இருக்கு, அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் கூட வந்த பொண்ணை பார்த்து என்ன ஏமாத்த மாட்டேன்லன்னு கேட்க, அந்த பொண்ணு இல்லன்னு சொல்றா. டேரியோ அவ கழுத்துல இருந்து கத்தி எடுக்கிறான். அடுத்த சீன் கிங்ஸ் லேண்டிங்க்கு வருது. மார்ஜூரிய ஹைஸ்பரோவ பாக்குறது கூட்டிட்டு வர்றாங்க. இருட்டிலேயே இருந்த மார்ஜூரிக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே கண்ணு கூசுது. ஹைஸ்பரோ மார்ஜூரி கிட்ட அவங்க மத புத்தகத்துல இருக்கிற வசனங்களை சொல்றாரு. அப்புறம் தான் சின்ன வயசுல சரக்கடிச்சிட்டு பொண்ணுங்க கூட எப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்றாரு. அதையே இந்த ஆளு அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கதையை கேட்க வந்தமா இல்ல உன் கதையை கேட்க வந்தமா, வாங்க அடுத்த சீனுக்கு போவோம். மார்ஜூரிய அவளோட சகோதரன் லோரஸ சந்திக்கிறதுக்கு ஹைஸ்பரோ அனுமதிக்கிறாரு. லோரஸ் மார்ஜூரி கிட்ட அழுது புலம்புறான். என்னால இங்க இருக்கவே முடியல, இவங்க டார்ச்சரை என்னால தாங்க முடியல, நான் எல்லா தப்பையும் ஒத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். மார்ஜூரி அதுக்கு, என்ன இங்க அனுப்புனதுக்கான நோக்கமே அதுதான், நீயும் நானும் பேசி தப்ப ஒத்துக்குறோம்னு அவங்க நினைக்கிறாங்க, நீ எந்த தப்பையும் ஒத்துக்கறாத, தைரியமா இருன்னு மார்ஜூரி சொல்றா. அடுத்த சீன்ல செர்சியும் டாமனும் பேசிக்கிறாங்க. இங்கதான் டாமன் ஒரு முக்கியமான விஷயத்தையே செர்சி கிட்ட சொல்றான். செர்சியை எப்படி நடக்க வச்சாங்களோ அதே மாதிரி மார்ஜூரியும் நடக்க வைக்க போறாங்க. இத கேட்ட செர்சி, இல்ல இப்படி நடக்க கூடாது, ஹைஸ்பரோ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான், மார்ஜூரியோட பாதுகாப்பு முக்கியம், நீ என்ன நம்பு டாமன் சொல்றாங்க. அடுத்த சீன்ல செர்சியும் ஜேமியும் ஸ்மால் கவுன்சில் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஒலினாவும் செர்சியோட சித்தப்பாவும் அங்க இருக்காங்க. நீங்க இங்க எதுக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க, செர்சி ஒலினா கிட்ட மார்ஜூரியும் நிர்வாணமா நடக்க வைக்க போறாங்கன்னு சொல்றா. ஒலினா அதுக்கு, இல்ல அப்படி நடக்காது, அப்படி நடக்கவும் கூடாது. செர்சி அதுக்கு, நானும் அதே தான் சொல்றேன், அப்படி நடக்க விட கூடாது, உங்களோட ஆர்மியை கிங்ஸ் லேண்டிங்க்கு வரவங்க ஃபெய்த் மில்டனுக்கு எதிரான சண்டையில தேவைப்படும். இதை கேட்ட செர்சியோட சித்தப்பா, மார்ஜூரியோட பாதுகாப்பு தான் முக்கியம், அதனால ஹைஸ்பரோட விஷயத்துல எதையும் பண்ண வேணான்னு டாமன் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ஜேமி அதுக்கு, அதே தான் சொல்றோம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஒலினாவோட நாட்டுல இருந்து வர்ற
சில படைகளை வச்சு இந்த சண்டையை முடிச்சு காட்டுறோம். செர்சியோட சித்தப்பாவுக்கு இதனால உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வரும். இதனால மகாராஜா டாமனிய மேல கோவப்படுவார்னு சொல்ல, இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைஸ்பெரோ கொல்லப்பட்டிருப்பான் இல்ல கைதாகி இருப்பான். மார்ஜுரியையும் சேஃபா நம்ம கொண்டு வந்துருவோம். இதுதான் இந்த சண்டையோட முடிவா இருக்கும். இந்த முடிவை பார்த்துட்டு மகாராஜா உங்களை பாராட்ட தான் செய்வாரு. உங்களோட பையன் லான்சலும் அவங்க கிட்டதான் இருக்கான், அவனையும் காப்பாத்தணும்னு எண்ணம் இல்லையான்னு கேட்க, செர்சியோட சித்தப்பா அவனை காப்பாத்தணும்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஒன்னா சேருங்க, இந்த விஷயத்த முடிச்சு காட்டுவோம்னு செர்சி சொல்றா. அடுத்த சீன்ல தியான் கிரேஜா அவனோட சொந்த நாடான அயனைலாண்டுக்கு வந்து சேர்றான். தியான் கிரேஜா யாராவ மீட் பண்றான், யாரா அவன் மேல கோபமா இருக்கா, என்ன அப்பா செத்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு நீ ராஜாவாகலாம்னு இங்க வந்தியான்னு கேட்க, தியான் கிரேஜா எதுக்கு, எனக்கு அப்பா செத்ததே நீ சொல்லிதான் தெரியும், இதை கேட்ட யாரா போய் சொல்லாத, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்தேன், உண்மையானவங்க நம்பிக்கையானவங்க, ஆனா உன்னால அன்னைக்கு நிறைய பேர் செத்து போனாங்க, நீ எங்க கூட வரவே இல்ல, எங்களை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றா. தியான் கிரேஜா அழுதுகிட்டே இருக்கான். மொத அழுகிறத நிப்பாட்டு, நீ எதுக்காக இங்க வந்த சொல்லு, சிம்மாசனத்துக்காக தானே அப்படின்னு யாரா கேக்குறா தியான் கிரேஜா. எதுக்கு எனக்கு சிம்மாசனம் வேணாம், நீ தான் இந்த நாட்டை ஆளணும், உன் கூடையே இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சொல்றான். யாரா தியான் கிரேஜா இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்த சீன் விண்டர்ஃபீல்டுக்கு வருது. ராம்சேவும் ஓஷாவும் ஒன்னா இருக்காங்க. ஓஷா அவன் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்து பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து கொத்தலாம்னு பாக்குறா. அப்ப ராம்சேவ கிட்ட, தியான் கிரேஜா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கான், என்னையும் நீ தியான் கிரேஜா மாதிரி நினைச்சிடாதன்னு சொல்ல, ஓஷா வேகமா டேபிள்ல இருக்க கத்தி எடுக்க போறா. அப்ப ராம்சே தான் கையில வச்சிருந்த இன்னொரு கத்தியை வச்சு ஓஷாவை கழுத்திலேயே குத்துறான். ஓஷா அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போறா. ராம்சே அந்த குத்துன கத்தியை வச்சு ஆப்பிள கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன் கேஸ்டல் பிளாக்கு வருது. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டார்மெண்ட் லேடி பிரெயினே குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். லேடி பிரெயின் எதுக்கு இவன் இப்படி பாக்குறாங்கிற மாதிரி பாத்துட்டு தலையை குனிஞ்சுக்கிறா. அப்ப ஜான்ஸ்னோவுக்கு ராம்சே கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, துரோகி பாஸ்டர்டுமான ஜான்ஸ்னோவுக்கு, நீ ஒயிட்லிங்ஸ நார்த்துக்குள்ள விட்டு நார்த்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்ட, உன்னோட சகோதரன் ரெக்கான் என்கிட்டதான் இருக்கான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, என்னோட மனைவி சான்சா என்கிட்ட வந்து சேரணும், அப்படி நடக்கலன்னா உன் சகோதரனை கொன்னுடுவேன், உன்னோட பாதுகாப்புல உன் அரவணைப்புல இருக்கிற எல்லா ஒயிட்லிங்ஸையும் கொள்ளுவேன், பொம்பளைங்க குழந்தைங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் கொள்ளுவேன், நீ உயிரோட இருக்கும் போதே உன் தோலை உரிச்சு உன்னை சாகடிப்பேன், உன்னோட சகோதரன் ரெக்கான என் வீட்டு நாய்களுக்கு சாப்பாடா போடுவேன், அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோ ஸ்டாப் பண்றான். சான்சா எதுக்கு நிறுத்திட்ட படின்னு சொல்றா. நான் இதுக்கு முன்னாடி படிச்ச விஷயத்தையே தான் திரும்ப எழுதி வச்சிருக்கான்னு ஜான்ஸ்னோ சொல்றான். சான்சா அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறா. அது மட்டும் இல்லாம உன்னோட சகோதரி சான்சாவை என்னோட வீரர்கள் எல்லாரும் கற்பழிப்பாங்க, வீரர்கள் மட்டும் இல்ல குதிரைகளும் தான், நான் சொன்னதை செஞ்சு முடி பாஸ்டர், இப்படிக்கு விண்டர்ஃபீல்டோட ராஜா ராம்சே. ஜான்ஸ்னோ இதை கேட்டுட்டு என்னது விண்டர்ஃபீல்டோட ராஜாவான்னு கேட்க, சான்சா அதுக்கு ராம்சே அவனோட அப்பாவை கொன்னிருப்பான், அதனாலயே அடுத்ததா அவன் ராஜாவாயிட்டான்னு சொல்றா. டார்மெண்ட் அவன் கிட்ட எவ்வளவு ஆட்கள் இருக்காங்கன்னு கேட்க, ஸ்டானிஷோட போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்ப 5000 பேர் இருக்கிறதா சொன்னதை கேட்டேன் அப்படின்னு சான்சா சொல்ல, ஜான்ஸ்னோ நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்க, டார்மெண்ட் அதுக்கு சண்டை போடுறதுக்கு தகுதியானவங்க 2000 பேர், மீதி இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் வயசானவங்கன்னு சொல்றான். நம்மளால முடியாதுங்கிற மாதிரியே ஜான்ஸ்னோ சான்சாவை பாக்குறான். சான்சா அதுக்கு நெட்ஸ்டார்க்கோட வாரிசுல நீயும் ஒருத்தன் தான், நார்த்துல இருக்கிற மித்த ராஜாக்களை சந்திச்சு உதவி கேளு, அவங்க நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறவங்க கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாங்க, அந்த மிருகம் நம்மளோட வீட்லயே இருக்கு, நம்மளோட சகோதரனை பிடிச்சு வச்சிருக்கு, நாம இப்படி சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல ஜான்ஸ்னோவும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அடுத்த சீன் வேஸ்ட் அத்ராக்கிக்கு வருது. டெனேரிஸ விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வர்றாங்க. அவனுக்கு விசாரிக்க கூட்டிட்டு வந்துட்டு டெனேரிஸ வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ பால விட வெள்ளையா இருக்கா, இவ கூட நான் இருக்கணும், எல்லாரும் இவளை பிரிச்சு எடுத்துக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் உன்காய் ஆஸ்டபோர்ல இருக்க மாஸ்டர்கள் எல்லாரும் இவளை விலக்கி கேக்குறாங்க, இவளை கொடுத்தா 1000 குதிரைகள் தர்றதா சொல்றாங்கன்னு சொல்ல, கால் மோரதுக்கு அவனுங்க ஒண்ணு எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் நினைச்சேனா அவனுங்க கிட்ட இருந்து அதை எடுத்துக்குவேன்னு சொல்றான். டெனேரிஸ் அவங்க கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்க, நீ ஒரு பொண்ணு, உன்னோட விருப்பத்தை எல்லாம் இங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. டெனேரிஸ் அதுக்கு, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இதே இடத்துலதான் கால் ரேகோ எனக்கு வாக்கு கொடுத்தாரு, எனக்காக அயன் த்ரோனை பிடிப்பேன், வெஸ்ட்ரோஸ ஜெயிப்பேன், ஏன் இந்த உலகத்தையே ஜெயிப்பேன், என்னோட பையன் இந்த உலகத்துக்கே ராஜாவா இருப்பான்னு சொன்னாரு. அவரு பெரிய பெரிய எண்ணங்களோட இங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இங்க இருக்க எல்லாருமே எந்த பொண்ணை எப்படி அடையலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உங்களுக்கு டத்ராக்கி இனத்தை வழி நடத்துறதுக்கான தகுதியும் கிடையாது, ஆனா நான் வழி நடத்துவேன் அப்படின்னு டெனேரிஸ் சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ திமிரா பேசிக்கிட்டு இருக்க, அப்போ நாங்கெல்லாம் உனக்கு அடிபணிஞ்சு சேவை செய்ய போறோமான்னு கேட்க, டெனேரியஸ் அதுக்கு நீங்க யாரும் எனக்கு சேவை செய்ய போறது கிடையாது, நீங்க எல்லாரும் சாக போறீங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா நெருப்புகளையும் தள்ளி விடுறா. அந்த இடமே மரங்களாலும் மர துகள்களாலும் ஆனது, அதனாலயே டெனேரியஸ் நெருப்பை தட்டி விட்ட உடனே வதவதன்னு தீ பிடிக்குது.
டெனேரியஸ் நிறைய நெருப்புகளை தட்டி விடுறா. உள்ள இருக்கிற எல்லாருமே வெளியே ஓடலாம்னு பாக்குறாங்க, ஆனா கதவை வெளியே லாக் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே எரிஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. டெனேரியஸ் நெருப்புக்குள்ள நின்னுகிட்டு இருக்கா. அவ கால் மோரோவை பார்த்து அவன் மேல நெருப்ப போடுறா. அவனும் அந்த இடத்துலயே எரிஞ்சு செத்து போறான். அந்த இடமே தக தகன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இதை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லா டத்ராக்கியும் அங்க வர்றாங்க. டெனேரியஸ் அந்த நெருப்புல இருந்து மாசா வெளியே வர்றா. இவ்வளவு பெரிய சம்பவத்தை பார்த்த எல்லாருமே டெனேரியஸுக்கு தலை வணங்குறாங்க. டேரியோவும் சர்ஜோராவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்களும் டெனேரியஸுக்கு தலை வணங்குறாங்க. டெனேரியஸ் பக்கம் இப்ப ஆளுங்க கூட்டிகிட்டே போறாங்க. இப்ப டத்ராக்கி இனத்தோட சப்போர்ட்டும் டெனேரியஸ்க்கு கிடைச்சிருச்சு. பாக்கலாம் இனிமே என்னென்ன நடக்க போகுதுன்னு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட்டை நம்பி மட்டும்தான் இந்த சேனல்.